அனைவருக்கும் வணக்கம். கல்வி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்று இன்றைய பாடத்துக்குள் போவோம். அந்த பாடம் தமிழ் பாடத்தில் உள்ள பயிற்சிகளை நாங்கள் இன்று பார்ப்போம். குறில் நெடில். குறில் என்றால் என்ன, நெடில் என்றால் என்ன என்று பார்ப்போம். குறில் எழுத்துக்கள் என்று சொன்னால் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் எனப்படும். நெடில் எழுத்துக்கள் என்று சொன்னால் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். குறில் என்றால் அ, இ, உ, ஏ, ஓ அப்படி வேறு. நெடில் எழுத்துக்கள் என்று சொன்னால் ஆ, இ, உ, ஏ, ஓ அப்படி நீண்ட ஓசையோட வரும் நெடில் எழுத்துக்கள். இப்ப உயிரெழுத்துக்கள்ல உள்ள மெய்யெழுத்துக்கள் உள்ள குறில் நெடில் எழுத்துக்களை பற்றி நாங்கள் இப்ப பார்ப்போம். சரியோ? இப்ப பாருங்கோ, குறிலுக்குரிய நெடில் எழுத்துக்களை இணைப்போம். இணைப்போம் என்ற அப்படியால் இங்கால குறில் எழுத்துக்கள் இருக்குது, இங்கால நெடில் எழுத்துக்கள் இருக்குது. நெடில் எழுத்துக்கள் என்ற பிள்ளையர் ஆ அரவு சேர்ந்து வரும். ஆ என்ற எழுத்துக்கு அரவு இல்லை, ஒரு வளை ஒன்று இருக்குது. மற்ற நெடில் மெய் எழுத்துக்களுக்கு எல்லாம் அரவு இருக்குது. பாருங்கோ, மாண்டோகல அரவு வரும், சாண்டோகல அரவு வரும், பாண்டோகல அரவு வரும், ஜாண்டோகல அரவு வரும். என்ன அப்ப மெய் எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்துக்கள் என்று சொன்னால் அது அரவு வரும், ரா, பா, மா என்று வரும். அடுத்தது ஒற்ற கொம்பு ரெட்ட கொம்பு. ஒற்ற கொம்பு என்றால் குறில் ஓசைக்குரிய எழுத்து. ரெட்ட கொம்பு என்று சொன்னால் நெடில் ஓசைக்குரிய எழுத்து. இப்போ ஒற்ற கொம்பும் மானாம் இருந்தால் நாங்கள் மே என்று சொல்லுவோம். ஆனால் ரெட்ட கொம்பு மானாம் இருந்தால் மே என்று சொல்லுவோம். என்ன அப்போ குறில் நெடில். குறில் நெடில் பார்ப்போம். என்ன இப்ப பாருங்க, இங்கால குறில் எழுத்துக்கள் இருக்குது, அங்கால நெடில் எழுத்துக்கள் இருக்குது. என்ன குறில் எழுத்துக்கள் இருக்குதுங்கிறத பார்ப்போம். சரியோ? ம, ட, அ, உ, ஜ, இ, ப, ஏ இதெல்லாம் குறில் எழுத்துக்கள். சரியோ? இதெல்லாம் என்ன எழுத்துக்கள்? குறில் எழுத்துக்கள். இங்கால பாப்போம் என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு. ஆ நெடில் எழுத்துக்கள். என்ன? மா, ஊ, டா, ஏ, பா, ஈ, ஜா அண்டு நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் தான் நெடில் எழுத்துக்கள். இதில் ம என்ற குறில் எழுத்துக்கு அவங்கள நெடில் எழுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். ம என்றால் நெடில் எழுத்து மாண்டு வரும், ட என்றால் சாண்டு வரும், அ என்றால் ஆண்டு வரும், உ என்றால் ஊ என்று வரும், ஜ என்றால் ஜாண்டு வரும், இ என்றால் ஈ என்று வரும், ப என்றால் பாண்டு வரும், குறிலுக்குரிய நெடில் எழுத்துக்கள். என்ன அப்ப நாங்கள் இப்ப இந்த எழுத்துக்களை இணைப்போம். சரியோ? பாருங்க, குறில் எழுத்துக்குரிய நெடில் எழுத்து மான்று இணைக்கப்பட்டிருக்கு. என்ன? மான்று இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ச என்ற குறில் எழுத்துக்குரிய நெடில் எழுத்து டா. என்ன நெடில் எழுத்து? டா என்று இணைக்கப்பட்டிருக்கு. என்ன? அடுத்தது அ என்ற குறில் எழுத்துக்குரிய நெடில் எழுத்து ஆ. என்ன? ஆ என்று இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது உ என்ற குறில் எழுத்துக்குரிய நெடில் எழுத்து அடுத்த பாருங்க. குறில் எழுத்துக்குரிய நெடில் எழுத்து
ஜான்னு நினைச்சிருக்கேன், ஜான்னு நினைச்சிருக்கு. அடுத்தது ஈ என்ற குறில் எழுத்துக்குரிய நெடில் எழுத்து ஈ என்று இணைச்சிருக்கு. அடுத்தது குறில் எழுத்துக்குரிய பா, பாவன்ற நெடில் எழுத்து பான்னு நினைச்சிருக்கேன். அடுத்தது ஏ என்ற குறில் எழுத்துக்குரிய நெடில் எழுத்து ஏ என்று வந்திருக்கு. என்ன இப்படி எழுப்ப, குறில் என்றால் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள், நெடில் என்றால் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள். இப்ப பாருங்க, நாங்கள் குறில் எழுத்துக்களுக்குரிய சரியான நெடில் எழுத்துக்களை இணைச்சிருக்கிறோமேண்ணா. இப்ப நாங்கள் இனி அடுத்த பயிற்சிக்கு போவோம். பாப்போம், இப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது எழுத்துக்கள், இவ்வளவு நேரம் பார்த்தது எழுத்துக்கள். இப்ப பார்க்க போறது சொற்களோட படங்கள் இருக்குது. ஏன்னா இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம், உங்களுக்கு தனியார் படங்களை போட்டால் என்ன சொற்கள் என்று உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் என்றதுக்காக நாங்கள் சொற்களையும் போட்டிருக்கிறேன். இப்ப நீங்கள் என்ன செய்யணும், படங்களுக்குரிய சொற்களை வாசிக்க வேணும். தெரியும், இப்ப பாருங்க, முதலாவது படம் என்ன போட்டிருக்கு, ப இல் பல். முதலாவது படம் என்ன, பல். இரண்டாவது படம் என்ன, ப நெய். மூன்றாவது படம் என்ன, ம லை மலை. அப்ப இது பல் ப நெய் ம லை. இங்கால பாருங்க, பா நெய் பானை, மா லை மாலை, பா இல் பால். என்ன இப்ப பாருங்க, இங்க ப என்று வந்திருக்கு. இதுக்குரிய நெடில் எடுத்தாங்கால என்ன வரணும், பா என்று வரணும். அப்ப பாவுக்குரிய சொல்லு அங்க பார்க்க போறீங்க. அதே மாதிரி இங்க ப என்று வந்திருக்கு, அதே மாதிரி இங்க என்ன வந்திருக்கு பார்க்க போறீங்க. சரியா, அதே மாதிரி ம என்ற குறிலெழுத்துக்கு நெடில் எடுத்தாங்க என்ன வந்திருக்கு பார்க்க போறீங்க. இப்ப பாருங்க பிள்ளைகள், குறிலெழுத்து பக்கத்துல அங்கால வர போறது நெடில் எழுத்து. சரியோ, அது பக்கத்துல வார எழுத்து இல், அதே போல இங்கேயும் வார எழுத்து இல். சரியோ, அப்போ எழுத்துக்கள் முதல் எழுத்து மட்டும் மாறி இருக்குது குறில் எழுத்து நெடில் எழுத்துக்கு. சரியோ, இப்ப குறில் எழுத்து நெடில் எழுத்துக்கு என்ன மாறி இருக்குது, முதல் எழுத்து மாறி இருக்குது. அதே போல இங்க பாருங்க, குடை குடை என்று நெடில் எழுத்து எது, கூடை. என்ன கூடை கூடை. அதே போல க இல் கல், கல் என்ற நெடில் எழுத்து என்ன வரும் இங்க, கா இல் கால். அதோட முடி முடி என்ன, தலைமுடி. முடி முடி என்றதுக்கு நெடில் படம் எது, மூடி மூடி. இங்கேயும் பாருங்க, முதல் எழுத்து குறில் எழுத்துக்குரிய முதல் எழுத்து அங்கால நெடில் எழுத்துக்கு நீண்ட ஓசையில வந்திருக்கு, பக்கத்துல வார எழுத்து ஒரே எழுத்தா இருக்குது. சரியோ, குடை கூடை, கல் கால், முடி மூடி என்று முதல் எழுத்து மாறி இருக்குது, பின்னுக்கு வார எழுத்து ஒரே எழுத்தா இருக்கு. அதே போல நாங்கள் இப்ப இங்கேயும் பார்ப்போம், பல் பல் என்றதுக்கு ஒரு குறில் சொல், இதுக்குரிய நெடில் சொல் என்ன வரும், இந்த மூன்றுக்குள்ளே மீதி வரும் என்று பார்ப்போம். பின்னுக்கு வார எழுத்து ஒரே எழுத்தா வர வேணும். சரியோ, இங்கேயும் பாவன் இருக்கு, இங்கேயும் பாவன் இருக்கு. அப்ப அதோட அதை இணைக்கலாமோ, இல்ல பின்னுக்கு வார எழுத்தும் ஒரே எழுத்தா இருந்தா தான் இணைக்க வேணும். சரியோ, இப்ப நாங்க பார்ப்போம் பாருங்க, இது இணைச்சிருக்கிறோம் பல், இங்க என்ன வந்திருக்குது, பால். முதல் எழுத்து மாறி இருக்கு, இந்த குறுகிய ஓசையா இருக்கிறது இங்க நீண்ட ஓசையா வந்திருக்குது. இங்க இருக்கிற எழுத்தும் இங்க இருக்கிற எழுத்தும் ஒரே எழுத்து. சரியோ, இப்ப பல் என்றது பால் என்று வந்திருக்கு. அடுத்த பாப்போம், பனை. பனைக்கு என்ன நீண்ட ஓசை சொல்லு வரும், பானை. என்ன பனை பானை. அடுத்த பாப்போம், மலை மாலை. அப்ப குறில் சொற்களுக்குரிய படங்கள், நெடில் சொற்களுக்குரிய படங்களை நாங்கள் என்ன செய்யறீங்க, இணைச்சிருக்கிறோம். என்ன பின்னெழுத்துகள் ஒரே மாதிரி இருக்கும், முதல் வார எழுத்துக்கள் மட்டும் குறுகிய நீண்ட ஓசையா இருக்கும். அதே மாதிரி அங்க பாருங்க, குடை. குடைக்கு என்ன நீண்ட ஓசையா வரும் அங்க, கூடை. என்ன குடைக்கு என்ன வரும், கூடை. பாருங்க, குடை கூடை. அடுத்தது என்ன பிள்ளைகள், கல். அடுத்தது என்ன, கல். கல்லுக்கு என்ன வந்திருக்குது, கால். க
கல்லுக்கு என்ன வந்திருக்குது? காலண்டு வந்திருக்கு. அடுத்த பாருங்கோ, முடி. முடிக்கு என்ன வந்திருக்குது? மூடி என்று வந்திருக்கு. என்ன அப்ப பாருங்கோ, குரில் ஓசைக்குரிய படங்களே, குரில் ஓசைக்குரிய படங்களை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? நெடில் ஓசைக்குரிய படங்களோட இணைச்சிருக்கிறோம். தெரியும் இல்லையா? அப்ப குரில் என்றால் குறுகிய ஓசை உடையது, நெடில் என்றால் நீண்ட ஓசை உடையது. தெரியும்? அப்ப நாங்கள் படங்களை தான் இணைக்க சொல்லியிருக்கிறபடியா நாங்கள் என்ன செய்கிறோம்? படங்களை தான் நினைச்சிருக்கிறோம். சொல்லலை இணைக்க சொல்லியிருக்கோம் இல்லையென்ன? அப்ப அறிவுறுத்தலை பார்க்க வேணும். சொற்களை இணைங்கன்னா சொற்களை இணைக்க வேணும், படங்களை இணைங்கன்னு சொன்னால் படங்களை இணைக்க வேணும். சரியோ? இப்ப நாங்கள் இனி அடுத்த செயற்பாடு போவோம். சரி, இப்ப இடை செயற்பாடு மூன்று, இடைவெளி நிரப்புவோம். இடைவெளி நிரப்புவோம் என்றே நாங்கள் இவ்வளவு நேரம் குறிநிலையில் எழுத்துக்கள் பார்த்து நாங்கள் படங்கள் பார்த்து நாங்கள் என்ன, இப்ப நாங்கள் முதல் பார்த்ததுல இருந்து சொற்களை எழுத போறோம். சொற்களை எழுத போறோம். இதுல முதலாவது சொல்ல என்ன வந்திருக்குது? ப இல், பல். அப்ப நீண்ட ஓசை சொல்ல என்ன வருமங்கால? பல்லுக்கு பக்கத்துல பா இல், பால். ரெண்டு பேரும் என்ன? பல், பால். இந்த இடைவெளியில என்ன வரும்? இங்க வந்திருக்கு நீண்ட ஓசை சொல்லு வந்திருக்குது, மா லை என்று நீண்ட ஓசை சொல்லு வந்திருக்கு. அப்ப குறுகிய ஓசை சொல்லி இங்க வரணும் என்றால் முதல் என்ன அடுத்து வரும் பிள்ளைகள்? இங்க மா அண்டு வந்தது, இங்க என்ன அடுத்து வர வேணும்? ம அண்டு வரணும். என்ன? ம அண்டு வரணும். ம அண்டு வந்தால் ம லை, பின்னடுத்து அப்படியே வரும். இப்ப ம லை, மலை, மாலை. இங்க வந்து க இல், கல் வந்திருக்கு. இப்ப நீண்ட ஓசை வரணும் என்றால் பக்கத்துல என்ன வரும்? அரவு வரும். அரவு வந்தா என்ன வரும்? கா இல், கால். இப்ப கல், கால். அடுத்து பாருங்க, கூடை, கூடை. இப்ப இது கூ என்று சொல்லோக்குல நீண்ட ஓசை. இப்ப குறுகிய ஓசை எடுத்து எப்படி வரும்? கு என்று வரும். என்ன? இப்ப குடை, குடை. அடுத்த பாருங்க, அச்சம், அச்சம். இப்ப நீண்ட ஓசை எழுத்து என்ன? ஆ. என்ன? ஆ. ரெண்டு பேர் வேணும். அச்சம், ஆரம். இங்க பாருங்க, காலை என்று நீண்ட ஓசை சொல்லு தந்திருக்கு. அப்ப இங்க வரவங்க என்ன ஓசை சொல்லு வரணும்? க ரெண்டு பேர் வேணும். என்ன? அப்ப க லை, கலை. காலை, கலை. இது ச த உம், சதம். இப்ப நீண்ட ஓசை வரவுக்கல அற வரணும். அற வந்தா சா த உம், சாதம் என்று வரும். இங்க பாருங்க, இதுல அறவு இருக்குது. இங்க அற நீண்ட ஓசைக்கு அறவு இருந்தால் குறுகிய ஓசைக்கு அறவு வருமோ? வராது. என்ன? அப்ப ல உம், பலம். இத பாருங்க, அ நீ, அணி என்று வந்திருக்குது குறில் ஓசை. இப்ப நீண்ட ஓசை ரெண்டு பேரும் ஆ நீ, ஆ நீ. இப்ப நாங்கள் திருப்பி எழுதுவோம். சரியோ? பல்லுக்குரிய நீண்ட ஓசை சொல்லு. பா இல், என்ன? பால். பல், பால். மாலை, மலை. மலை, மாலை. மாலை, மலை. சரியோ? இப்ப நீங்கள் இங்கால பக்கம் குறில் ஓசை, இங்கால பக்கம் நெடில் ஓசை. சரியோ? அது பாது போஞ்சு நெடிலோசை வந்துருக்குறபடியா இங்க குறிலோசை வரும். அடுத்த பாருங்க, கல், கால். கல், கால். கூடை, குடை. கூடை இங்க வர்றது குடை. இதுல அச்சம், அச்சம் என்று சொன்னால் ஆச்சம். என்ன? ஆரம். அடுத்தது காலை, இங்க என்ன வரும்? கலை, கலை, காலை. அடுத்த சதம், சதம் என்றோக்கல சாதம். என்ன? அர வரணும். சா த உம், சாதம். இங்க என்ன வந்திருக்கு? பாலம். பாலம் என்றோக்கல என்ன குறியில் சொல்? பலம். ப ல உம், பலம். அணி என்றோக்கல என்ன நீண்ட ஓசை சொல்லு? ஆணி. என்ன? ஆணி. பாத்தீங்களா பிள்ளைகள்? இப்படித்தான் எழுத வேணும். பல்,
பால் மலை மாலை கல் கால் குடை கூடை அடம் ஆடம் கலை காலை சதம் சாதம் பலம் பாலம் அணி ஆணி. நாங்க இப்ப குறிலோசை குறி நெடுலோசைய சொற்களை எழுதிட்டோம். நீ அடுத்த பயிற்சி போவோம். இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது பிள்ளையர் குறில் நெடில். இப்ப பார்க்க போறது ஒருமை பெண்மை. ஒருமை பெண்மை ஒற்றுமை என்றால் ஒன்றை குறிக்கும். ஒருமை என்றால் ஒன்றை குறிக்கும். பன்மை என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிக்கும். அல்லது மாணவர்களை குறிக்கும். மாணவன் மாணவர்கள். பழம் பழங்கள். ஒருமை என்றால் ஒன்றை குறிக்கும். பன்மை என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களையோ மாணவர்களையோ குறிக்கும். சரியோ? அந்த வகையில இப்ப பன்மை சொற்கள் எல்லாம் பின்னுக்கு வாரது கல் 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 என்று வரும். பன்மை சொற்கள் என்ன பின்னுக்கு வரும்? கல் 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 என்று வரும். இப்ப குடை என்று சொன்னால் ஒன்றுதான் குடை. இப்ப பன்மையா நாங்க சொல்லணும் என்றால் குடைகள். என்ன சொல்றது? குடைகள். கல் என்ற விகுதி வரும். என்ன ஒருமை பன்மை சொற்களுக்கு கல் என்ற விகுதி வரும். சில சொற்களை அப்படியே வரும். சில சொற்கள் அப்படியே வரும். இப்ப இதுல வந்து பாருங்க குடை என்றதுல கல் அப்படியே வந்துருக்கு. குடை க இல்லன்ட்டு அப்படியே வந்துருக்கு. ஆனால் பட்டம் என்ற சொல்ல பாருங்கோ பட்டம் கல்ன்னு வந்திருக்கோ இல்லையா? அங்க என்ன வந்திருக்குது? அந்த உம்மன்னா இங்கன்னாவா மாறும். இந்த உம்மன்னா அப்படி மாறும் இங்கன்னாவா மாறும். பட்டங்கல் கல்ன்றது அப்படியே வேற எல்லாத்துக்கும். ஆனா சில இடங்கள்ல இந்த உம்மன்னா இங்கன்னாவா மாறும் இல்லைன்னா இட்டன்னாவா மாறும். சரியோ? அப்படி மாறிக்கொண்டு போகும். சில எழுத்துக்கள் மாறும். இப்ப பழம் பழங்கள் இங்கேயும் இங்கன்னா வந்திருக்கு. சரியோ? இப்ப புல் என்று சொன்னால் அது இச்சண்டு வரும். புச் என்று வரும். கல் என்று சொன்னால் இச்சண்டு வரும். சரியோ? அப்ப நாங்கள் அந்த எழுத்துக்களை கொஞ்சம் பார்ப்போம். சரியோ? இப்ப பாருங்க குடை ஒன்று குறிக்கிறது. குடை ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டு இருந்தேன்னு மூன்று இருந்தேன்னு பத்து இருந்தேன்னு எத்தனை இருந்தாலும் அது பன்மைதான். என்னென்று குடைகள் என்று வரும். என்ன குடை வலுத்து குடி வாசிங்க பிள்ளைகள். குடை 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 கல் குடைகள். இது பாருங்க இந்த கல் என்றது வந்துட்டு என்ன அப்ப குடைகள் அப்படியே வந்திருக்கு. அடுத்த பாருங்க பட்டம் பட்டம் என்னென்ன வந்திருக்குது? ப இட்டல் இங்க என்ன வந்திருக்கு? இந்த உம்மன்னா அங்க என்னவா மாறி இருக்கு? இங்க என்னவா மாறி இருக்கு? அப்ப கல் வந்திருக்கு. என்ன பட்டம் பட்டங்கள். பழம் பழங்கள் பழங்கள் வந்திருக்கு. இந்த உம்மன்னா இங்கேயும் இங்க என்னவா மாறி இருக்கு? பழங்கள். அப்ப இதுல பாருங்க பிள்ளையர் ஒருமை என்றால் ஒன்றை குறிக்கும். பன்மை என்றால் பலதை குறிக்கும். அதே மாதிரி மடம் இங்கேயும் இங்க என்ன வந்திருக்கு? என்ன மரங்கள். பூ இதுல பாருங்க பூ என்றது பக்கத்துல ஒரு எழுத்து கூட வந்திருக்கு. பூகள் என்று வந்திருக்குதோ இல்லை? என்ன பூக்கள் என்று வந்துருக்க? இந்த பூ என்ன பக்கத்துல ஒரு எழுத்து கூட வந்திருக்கு. பூக்கள் பூக்கள் வந்திருக்கு. இங்க உம்மன்னா அங்கன்னாவா மாறி இருக்குது. இந்த பூவண்ணா பக்கத்துல ஒரு இடத்து கூட வந்திருக்கு. சரி பூக்கள் பெண்மைக்கு வரும். சரியோ? பூ பூக்கள் பூக்கள். தொப்பி தொப்பி தொப்பிகள் தொப்பிகள் அப்படியே வந்திருக்கு. என்ன தொப்பி தொப்பிகள் என்று வந்திருக்கு. இப்ப பாருங்க பிள்ளையால் ஒருமை என்றால் ஒன்றை குறிக்கும். பெண்மை என்றால் பலதை குறிக்கும். அதுல பின்னுக்கு பன்மை சொற்கள்ல பின்னுக்கு வாரதெல்லாம் கல் 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 என்று வரும். அதோட சில எழுத்துக்கள் இந்த உம்மன்னா இங்கன்னாவா வரும். சரியோ? பூ பத்துல ஒரு எழுத்து கூடியிருக்கு. இப்ப நாங்கள் இதை இணைக்க போறோம். ஒருமை பெண்மை என்றால் ஒன்று
பல அந்த ஞாபகத்துல வச்சிருங்கோ. பன்மச்சர்கள் அப்படின்னுக்கு கல்லண்ட விகுதி வேறு தெரியோ, கல்கள் கல்கல்லண்டு வந்து கொண்டே இருக்கும். இப்ப பாருங்கோ, குடை குடைகள், என்ன குடை குடைகள், பட்டம் பட்டங்கள், பட்டம் பட்டங்கள், பழம் பழங்கள், பழம் பழங்கள். தெரியும், குடை குடைகள், பட்டம் பட்டங்கள், பழம் பழங்கள். அதே போல பார்ப்போம், மரம் மரங்கள், மரம் மரங்கள், பூ பூக்கள், பூ பூக்கள், தொப்பி தொப்பிகள், தொப்பி தொப்பிகள். பாருங்க பாத்தீங்களோ, அப்ப இப்போ ஒருமை வன்மைக்கு தெரியும் என்ன, பக்கத்துல கல் வரும் சில எழுத்துக்கள், மாறி வரும் சில எழுத்துக்கள், கூட வரும் அது என்னென்ன எழுத்துக்கள் நாங்க பாத்துட்டோம் என்ன, ஒருமை பன்மை. நாங்கள் இனி அடுத்த செயற்பாட்டை பார்ப்போம். இப்ப நாங்கள் படத்தோட பார்த்தனாங்கள என்ன, இப்ப நாங்கள் ஒற்றுமை பன்மை சொற்களை வைத்து இட வழி நிரப்ப போறோம். இடைவெளின்னா இந்த இடையில ஒருமைக்கு பக்கத்துல பன்மை சொல் என்ன வரும் நாங்கள் எழுத போறோம். சரியோ, இப்ப இலை என்றால் ஒன்றை ஒருமை, அந்த பன்மை என்னென்று வரும் பிள்ளைகள், கல்லண்டது சேரும் என்ன, இலைகள் என்று வரப்போகுது. அடுத்தது க இல் கல், கல்லண்டு என்னென்று வரும் பிள்ளைகள், கல் கல்லண்டு வருமோ இல்லை, என்ன கல் கல்லண்டு வராது, அது என்னென்று இல்லைன்னா வந்து இச் என்னவா வரும், கற்கள் என்று வரும், கற்கள் இச்சென்று வந்துடும் க இக்கல். அடுத்தாங்க பறவை, பறவை பறவை என்னென்று வரும், பறவைகள் பறவைகள் அப்படியே வரும் என்ன, இந்த கல்லண்ட விகுது சேர்ந்து அப்படியே வரும் பறவைகள். பாருங்க மீன், மீன் மீன்கள், மீன்கள் மீன் வந்து மீன்கள் என்று அப்படியே வரும். மற்றம் அதுல மற்றம் என்றதுல வரும் வந்து இங்கண்டு மாதிரி மரங்கள் என்று வரும் என்ன. படம் அதுலயும் இந்த என்னன்னு வரும் இங்கண்டு மாறி படங்கள் என்று வரும். அதே மாதிரி புல் இல் வந்து இச்சென்று மாறும் என்ன, புற்கள் மாறும் புற்கள். பட்டம் பட்டங்கள் அந்த உம்மன்னா இங்கன்னாவா மாறும் பட்டங்கள். சரியோ, இப்ப பாருங்க இப்ப நாங்கள் எழுத போறோம் இலக்கு பன்மை சொல். இந்த இலை என்று இருக்குது, இந்த இலை என்ன வந்திருக்கு, இந்த கல்லண்டது சேர்ந்திருக்கு என்ன, அப்ப இலைகள். அடுத்து பாருங்க பிள்ளைகள், கல் என்னன்னு வருது, இச்சன்னு வந்துட்டு க இக்கல். இந்த இல்லைன்னா இச்சன்னாவா மாறிட்டு என்ன, இந்த இல்லைன்னா இச்சன்னாவா மாறி கற்கள் வந்திருக்கு என்ன, கல் கற்கள். அடுத்தது பறவை, பறவை கல் பறவைகள், பறவை பறவைகள். அடுத்தது மீன், மீன் என்னென்று வரும், மீன்கள் மீன்கள். அடுத்த பாருங்க மேச்சம், மேச்சல் மரங்கள். இந்த உம்மன்னா இங்க என்ன மாறி இருக்குது, கல்லண்டது அப்படியே வருது என்ன, மரம் மரங்கள். படம் படங்கள், படம் படங்கள். இங்கன்னா என்ன, இங்கேயும் இங்கன்னா மாறி இருக்குது. அடுத்தது புல், இந்த இல் என்னென்னு வந்திருக்குது, இச்சென்று வந்திருக்கு என்ன, அப்ப புல் புற்கள், புல் வந்து புற்கள். அடுத்தது பட்டம், பட்டங்கள். இந்த உம்மன்னா இங்கேயும் இங்க என்னவா மாறி இருக்கு. பாருங்க பிள்ளைகள், ஒருமை சொற்கள் பக்கத்துல பன்மை சொல்லுக்கு எழுதி இருக்கிறான், அதுலயும்
உம்மண்டு வார எழுத்துக்கள் இங்கண்டு மாறி இருக்குது, இல்லண்டு வார எழுத்துக்கள் இச்சண்டு மாறி இருக்குது. பன்மை சொற்கள் எல்லாத்துக்குமே பின்னால கல் 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 ரெண்டு வரும். என்ன பாருங்கோ, இலை, நீங்களும் வாசிக்கோ, சேர்ந்து வாசிங்கோ. இலை இலைகள், கல் கற்கள், பறவை பறவைகள், மீன் மீன்கள், மரம் மரங்கள், படம் படங்கள், புல் புற்கள், பட்டம் பட்டங்கள். பாத்தீங்களா பிள்ளைகள், நாங்கள் இப்ப ஒருமை சொற்களுக்குரிய பன்மை சொற்களை நாங்கள் இப்ப என்ன செய்யிருக்கிறோம், எழுதி இருக்கிறோம். அடுத்த செயற்பாடு, படம் பார்த்து பெயர் எழுதுவோம். படம் பார்த்து பெயர் எழுதுவோம். இதுல பிள்ளைகள், இந்த படங்கள் எல்லாம் இருக்குது, படங்களுக்குரிய சொற்களும் இருக்கு மேலே. இந்த நான்கு படங்களுக்குரிய சொற்களும் இங்க மேலே இருக்குது, இந்த நான்கு படங்களுக்குரிய சொற்களும் இதுல இருக்கு. சரியோ? அப்ப படம் பார்த்து பெயர் எழுதுவோம். எப்படி எழுதுறோம்னு பார்ப்போம். முதலாவதுல சொற்களை வாசிப்போம். சரியோ? முதலாவது சொல் என்ன எழுதி இருக்குது? அ நீ இல் அணில், ஏ லி எலி, ப இந்து பந்து, உ டே இல் உடல். இந்த நான்கு சொற்களுக்கும் உரிய படங்கள் இந்த வழியில இருக்குது. சரியோ? அடுத்த பாப்பம், க ப ப இல் கப்பல், த ப லை தபலை, ந இண்டு நண்டு, ம நி மணி. இந்த நான்கு சொற்களுக்குரிய படங்களும் இங்கே தந்திருக்கேன். அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்வோம், இந்த சொற்களை நாங்கள் எடுத்து எழுத போறோம். எப்படி எழுதுறேன் பாப்போம். சரி, எப்படி எழுதுறேன் பாப்போம். பாருங்கோ, இது என்ன எடுத்தது, இது என்ன எடுத்து, இது என்ன படம் பிள்ளைகள், பந்து. என்ன பந்து எங்க இருக்குது, இங்க இருக்கு. என்ன பந்து இங்க இருக்குது. இப்ப நான் என்ன செய்ய போறேன், பந்து எழுத போறேன். சரியோ? பந்து எழுத போறேன். பாருங்கோ, இந்த இருக்குது ப இந்து. நீங்களுக்கு எழுதியும் பார்க்கணும். ப இந்து பந்து என்று எழுதிக்கிறேன், பந்து என்று எழுதிக்கிறேன். அடுத்தது என்ன பிள்ளைகள், ஊச்சல். அடுத்தது என்ன, ஊச்சல். பாருங்க, உ ட இல் உடல். அடுத்தது என்ன, ஊச்சல். அடுத்தது என்ன பிள்ளைகள், அணில். அ நீ இல் அணில், என்ன அணில். அடுத்தது எலி. என்னது எலி, ஏ எலி எலி. அடுத்த படத்தை பாருங்க, இது என்ன படம், தவளை. இது என்ன படம், தவளை. த த வ லை தவளை. என்னது, தவளை. த வ லை தவளை. அடுத்தது என்ன படம் பிள்ளைகள், இது நண்டு. என்ன படம், நண்டு. ந இன் ந இன்டு நண்டு. அடுத்தது கப்பல், க ப ப இல் கப்பல். என்ன படம், மணி. என்ன படம், மணி. ம நீ மணி மணி. தெரியும் பிள்ளைகள், இப்ப நான் உங்களுக்கு படங்களுக்குரிய சொற்களை எழுதி காட்டியிருக்கேன். ஆனா நீங்கள் எழுதும் போது உருப்படுத்தாக எழுத வேணும். என்ன நீங்கள் எழுதும் போது
உருப்படுத்தாள் அவனு பாருங்க. இந்த பந்து எப்படி எழுதியிருக்கன்ட்டு பாருங்க, இந்த பந்து எப்படி எழுதியிருக்கன்ட்டு பாருங்க பாருங்க. நல்லா உருப்படுத்தாள் இருக்கேன்னா, இப்ப நான் எழுதினது உருப்படுத்தா உங்களுக்கு வராது. இது பாருங்க, அப்ப பந்து மடிவா எழுதவனு பிடிக்காது. அடுத்த சொல்ல பாருங்க, அடுத்த சொல்ல கூச்சல் பாருங்க. இவ்வளவு வடிவா இருக்குதுன்னா இதே மாதிரி நீங்கள் என்ன செய்ய வேணும், உருப்படுத்தாக எழுத வேணும் மூச்சல். அடுத்த படத்தை பாப்போம், ஆணில். அடுத்தது பாருங்க, என்ன வடிவா இருக்குன்னா ஆணில். அடுத்தது எலி, எலி. இத பாப்போம், சரி பிள்ளையர் அடுத்தது பாருங்க என்ன எழுதி இருக்குது, தவளை. என்ன வடிவான இடத்துல வந்திருக்கு. அடுத்த பாப்பம் நண்டு. அடுத்த பாப்பம் பாருங்க, க பல் வந்திருக்கு. அடுத்த பாப்பம் மணி பாருங்க. இப்ப நான் எழுதின எழுத்துக்கும் மேல வந்திருக்க எழுத்துக்கும் வடிவா இருக்குது. நீங்க மேல இருக்கிற எழுத்த மாதிரி பார்த்து உறுப்பாக எழுத வேணும் பிள்ளையால் பாருங்க. அடுத்த குட்டி வாசிங்க, ஒரு என்ன எழுதிருக்கண்டு, பந்து பந்து, ஊச்சல் ஊச்சல், அணில் அணில், எலி எலி, தவளை தவளை, நண்டு நண்டு, கப்பல் கப்பல், மணி மணி. தெரியும் பிள்ளைகள் இவ்வளவு நாங்கள் என்ன எழுதினாங்க, இதுல இருக்கிற படங்களுக்குரிய சொற்களை பார்த்து எழுதி இருக்கிறோம் என்ன. நீங்களும் எழுத வேணும். அடுத்த செயற்பாடு போவோம், சொற்களுக்குரிய படங்களுடன் இணைப்போம். இப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் எழுதினாங்க, இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, சொற்களுக்குரிய படங்களுடன் இணைப்போம். முதல் இணைக்கிறதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்ய வேணும்டா, முதல் வாசிக்க வேணும். என்ன சொற்கள் இருக்குது என்று வாசிச்சாதான் நாங்கள் என்ன படங்கள் இருக்குதுண்டு அதோட நாங்கள் இணைக்கலாம். இப்ப என்ன சொற்கள் இருக்குன்னு பார்ப்போம். என்ன சொற்கள் இது, ஏ நீ நீ, ஆ மை ஆமை, மா இன் மான், புறா புறா, கி லி கிளி, யானை யானை, க இன் கண். இவ்வளவு படங்களுக்குரிய சொற்களும் இப்ப நாங்கள் வாசிச்சிருக்கிறோம். இதுக்குரிய படம் எங்க இருக்குன்னு இப்ப நான் பார்க்க போறோம். சரியோ, இதுக்குரிய படங்கள் எங்க இருக்குன்னு பார்க்க போறோம். இது என்ன படம், மான். இது என்ன படம், மான். இது என்ன படம், யானை. இது என்ன படம், நீ. இது என்ன படம், ஆமை. இது என்ன படம், புறா. இது என்ன படம், கண். இது என்ன படம், கிளி. அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம், இப்ப படங்களையும் என்னென்னு பார்த்துட்டோம். இங்க இருக்கிற சொல்லுக்களோட இந்த படத்தை நாங்கள் நினைக்க போறோம். இப்ப ஏணி, ஏணி என்ற படம் என்ற சொல்லுக்குரிய படம் எங்க இருக்குன்னு பார்க்க போறோம். இங்க இருக்குன்னு பார்க்க போறோம். இங்க இருக்குன்னா ஏணி என்றதுக்குரிய படம் அங்க இருக்குது. அப்ப ஏ நீ என்றது இந்த படத்தோட நாங்கள் இணைக்க போறோம். இந்த படத்தோட நாங்கள் என்ன செய்ய போறோம், இணைக்க போறோம். இப்ப இணைச்சாச்சு. அடுத்தது பாருங்க, ஆமை. ஆமை என்ற படம் எங்க இருக்குது, இங்க இருக்குது. ஆமை என்ற படம் இங்க இருக்கு. இந்த படத்தோட நாங்கள் என்ன செய்ய போறோம், இணைக்க போறோம். சரியோ பாருங்க, ஆமை ஆமை என்று வந்துட்டு என்ன. அடுத்தது மா இன் மான். மான் என்ற படம் எங்க இருக்குது, மான் இங்க இருக்கு. என்ன மான் என்ற படம் இங்க இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், மான் என்ற படத்தோட இணைக்க போறோம். அப்ப மா இன் மான் என்ன. இப்ப பாருங்க, மா இன் மான். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், புறா என்ன இருக்குது, புறா. புறா இங்க எங்க இருக்குது, இங்க இருக்கு. என்ன இப்ப நாங்க இந்த புறாண்டதோட என்ன செய்ய போறோம், இணைக்க போறோம். புறாண்டதோட இணைக்க போறோம். சரியோ இணைச்சாச்சு. அடுத்தது பாருங்க, இது என்ன, இது கிளி.
கிளியண்ட படம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கிளியண்ட படம் இங்கே இருக்குது. சரியோ? அப்ப இந்த கிளி என்ற சொல்லோட கிளி என்ற படத்தை நாங்கள் என்ன செய்ய போறோம்? இணைக்க போறோம். கிளி என்று நினைச்சிட்டு அடுத்தது யானை. யானை எங்க இருக்குன்னு பாப்போம். இந்த இருக்கு என்ன? யானை எங்க இருக்கு? இங்கே இருக்கு. அப்ப இந்த யானை என்றதோட படத்தோட நான் இந்த சொற்களை இணைக்க போறோம். யானை நினைச்சிட்டோம் என்ன? யானை. அடுத்து பாருங்கோ, கண். கண் எங்க இருக்குது? இங்கே இருக்குது என்ன? கண் எங்க இருக்குது? இங்கே இருக்கு. இந்த படத்தோட நாங்கள் என்ன செய்ய போறோம்? இணைக்க போறோம் கண். சரியோ? இப்ப பாருங்கோ, ஏணி. ஏணிக்குரிய படம் இணைச்சாச்சு. ஆமை. ஆமைக்குரிய படம் இணைத்தாச்சு. மான். மான். மானுக்குரிய படம் இணைத்தாச்சு. புறா. புறாவுக்குரிய படம் இணைத்தாச்சு. கிளி. கிளிக்குரிய படம் இணைத்தாச்சு. யானை. யானைக்குரிய படமும் இணைச்சாச்சு. கண். கண். கண்ணுக்குரிய படம் நாங்கள் இப்ப இணைச்சிட்டோம். இப்ப அதுக்கு மேல என்ன செய்ய வேணும்? சொற்களை வடிவாக வாசிக்க வேணும். சொற்களை வாசித்தால் சரியான படங்களோட நாங்கள் என்ன செய்யலாம்? இணைக்கலாம். சரியான படங்களோட இணைக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? எல்லா எழுத்துக்களையும் இணங்கண்டு வாசிக்க வேணும். இதை வச்சுக்கொண்டு அடுத்த செயற்பாட்டுக்கு போவோம். அடுத்த செயற்பாட்டுக்கு போவோம். சரியோ? இதை நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்று சொன்ன பிள்ளைகள் இந்த இடைவெளியில வர எழுத்துக்களை தான் நாங்கள் சொல்றது போட்டிருக்கலாம். பூர்த்தி செய்வோம் என்று. இப்ப நீங்கள் இதை ஒவ்வொரு சொற்களா வாசிக்க வேணும். முதல் ஒவ்வொரு சொற்களாக வாசிக்க, வாசிச்சாதான் அந்த இடையில என்ன எழுத்து வரும் என்று தெரிய வேணும். என்ன? நீங்கள் இனி படங்கள் இல்லாமலும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கத்தானே வேணும். அப்ப படம் போடையில நீங்க என்ன சொல்லன்றதை பார்க்கணும். நாங்கள் பார்த்த படங்கள் தான் என்ன சொல்லன்னு பார்ப்போம். சரியோ? பாருங்கோ, இதுல இக், தை, கு, ரசு. என்னது? சு. இது ஜ. லா. ரி. இங். இல். என்ன? இந்த எழுத்துகள் பார்த்துட்டோம். என்ன? இக், தை, சு, ஜா, லா, ரி, இங், இல். இவ்வளவு எழுத்தும் இருக்கு. இந்த எழுத்துக்களை நாங்கள் கொண்டு வந்து இங்க வைக்க போறோம். இப்ப முதலாவது சொல்லு என்ன பாப்பம்? மூ. இதுல கு இருக்குது. மூ கு என்ன? அது ஒரு சொல்லோ. என்ன எழுத்த வச்சா இதுக்குள்ள ஒரு சொல்லு வேணும். இதுக்குள்ள எந்த எழுத்து நாங்கள் போட்டால் ஒரு சொல்லுண்டு வேணும். மூ தை என்று போடலாமோ இல்ல, மூ சு என்று போடலாமோ இல்ல, மூ ஜ என்று போடலாமோ இல்ல, என்ன போடலாமோ, மூ ட்ரீ என்று போடலாமோ, மூ இங் என்று போடலாமோ, மூ இல் என்று போடலாமோ இல்ல, என்ன? இப்ப நாங்கள் என்னத்தை போடலாம் என்றால் இந்த உக்கண்ணாவ கொண்டு வந்து எழுத வேணும். என்ன உக்கண்ணாவ கொண்டு வந்து நாங்கள் இதுல என்ன செய்ய வேணும்? இக்கண்டு எழுத வேணும். சரியோ? மூக்கு என்று வரும். என்ன வரும்? மூக்கு. மூக்கு என்று வரும். அடுத்தது ஆ. இன். இந்துக்கு பக்கத்தில் என்ன எழுத்து வரும்? சு ஜ லா ரி இங்கில். இவ்வளம் வருமோ இல்லை? என்ன? அப்ப என்ன வரும்? இரவில் நடமாடும் பறவை எது? இதுக்குள்ள எந்த எழுத்து வரும்? ஆ இன் தை. ஆந்தை. என்ன எழுத்து வரும்? ஆந்தை என்று வரும். என்ன? ஆன் தை என்று வரும். அடுத்தது பாருங்கோ, டி ய இன்னு வந்திருக்கு. டி ய இன்னா என்ன? டி ய இன்னு ஒரு சொல்லி இருக்குதோ இல்ல? நாங்க முன்னாலே என்ன எழுத்த போட வரும்? ஜ போடலாமா, லா போடலாமா, ரீ போடலாமா, இங் போடலாமா, இல் போடலாமா? நாங்கள் சூ என்ற எழுத்த போடுவோம். என்ன? பகலில் ஒளி தருவது எது? சூரியன். அப்ப நாங்கள் என்ன எழுத்த போடுவோம்? சூ என்ற எழுத்த நாங்க போடுவோம். என்ன எழுத்த போடுவோம்? சூ என்ற எழுத்த போடுவோம். சரியோ? எழுத்த போடுவோம். அடுத்தது
கா இன் இப்ப நாங்கள் இதுல ரீ கா ரீ இன்னண்டு வராது, கா இங் இன்னண்டு வராது, கா இல் இன்னண்டு வராது, என்ன அப்ப என்ன வரும் காளான், என்னது காளான். அப்ப இந்த லாவை கொண்டு வந்து நாங்கள் இங்க ஓட போறோம், கா காளான்னு வரும், என்ன காளான் வரும். அடுத்த பாருங்கோ முயல், இது வரும் இந்த இல் வரும், என்ன இங்கும் வராது ரீயும் வராது, அப்ப இது வரும் அந்த ஜன்றது வரும், என்ன என்ன வரும் ஜ என்ற எடுத்து வரும். சரியோ இங்க இருக்கு, இது இங்க இருக்கு முயல். இப்ப பாருங்கோ முயல், சரியோ முயல். அடுத்தது பி சி, பி சி அங்கால இது வரும் என்ன எடுத்து வரும், நாங்கள் பாடல் பாடி இருக்கிறோம் வெக்க காலங்கள்ல விசுக்குவோம், அதுக்கு எந்த எடுத்து வரும் பிசிறி, எது வரும் பிசிறி, இந்த இருக்குது ரீ, சரியோ. இப்ப இது வரும் ரீ என்று வரும், என்ன விசிறி. அடுத்தது பாருங்கோ ச கு, என்ன எடுத்து வரும் ச கு, என்ன எடுத்து வரும் ச இங்கு சங்கு, இதுல என்ன வரும் இங்கு என்ற எழுத்து, இங்கு என்ற எழுத்து வரும், என்ன. அடுத்தது ஊற்றில், ஊற்றல், இதுல என்ன எழுத்து வரும் பிள்ளைகள் ஊற்றில், என்ன இதுல இல்ல என்ற எழுத்து வரும், சரியோ. சரி பிள்ளைகள், இப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் இடையில வார எழுத்துக்களை பார்த்தனால என்ன, இனி நான் இப்ப உங்களுக்கு என்ன எழுத்துக்கள் வருமென்று பாருங்க. பாருங்க வடிவான எழுத்துல எழுத வேணும், சரியோ உருப்படுத்தாக எழுத வேணும். மூக்கு, மூக்கு. அடுத்த பாருங்க ஆ இந்தை, ஆந்தை. அடுத்த பாருங்க சூ டி என், சூரியன். அடுத்த பாருங்கோ கா லா இன், காளான். அடுத்த பாருங்கோ மூ ய இல், முயல். அடுத்த பாருங்கோ பி சி ரி, விசிறி. அடுத்த பாருங்கோ ச இங் கு, சங்கு. அடுத்த பாருங்கோ ஊ ட இல், லுடல். நாங்கள் இப்ப சரியாக எழுத்துக்களை வைத்து இடவழி நிரப்பி இருக்கிறோம், என்ன. அப்ப உங்களுக்கு என்ன தெரிய வேணும், இந்த சொற்களை வாசித்து இடவழி நிரப்ப தெரிய வேணும். இந்த எழுத்துக்களை நீங்க என்ன செய்ய வேணும், முதல் இனம் கண்டு வாசிக்க வேணும், சரியோ. அப்ப மூக்கு ஆ இந்தை, சூட்டிய இன், காலா இன், மூ ய இல், வி சி வி, ச இங்கு, உ ச இல். சரியோ பிள்ளை, இப்ப நீங்க சரியாக இடவழி நிரப்பி இருக்கிறீர்கள், சரியோ பிள்ளை. நாங்கள் இப்ப இன்றைக்கு நாங்கள் குறில் நெடில் ஒருமை பெண்மை படங்களுக்குரிய சொற்கள் எல்லாம் நாங்கள் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம், என்ன இவ்வளவு உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் கூறிக்கொண்டு அடுத்த வகுப்பில் மிகுதியை தொடர்ந்து செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.